அனைவருக்கும் வணக்கம். ஐநாவில் நடைபெறுகின்ற மனித உரிமை ஆணையத்தினுடைய 43rd கூட்டத்தொடர் கொரோனா நோயினால் தடை செய்யப்பட்டது. இப்பொழுது மீண்டும் அது நடக்கிறது. அந்த கூட்டத்திலும் நான் கலந்து கொண்டேன். எனவே அந்த கலந்து கொண்ட கூட்டத்தில் நிறைய விடயங்கள் கலைக்கப்பட்டன. மேலும் பல்வேறு நபர்கள், குறிப்பாக இளைஞர்கள் இதிலே அதிகமாக ஈடுபட்டார்கள். குறிப்பாக இந்த விடயத்தில் மாணவிகள் அதிகம் பங்கேற்பார்கள். அது வந்து இந்த நம்முடைய தமிழருடைய பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கும் இதை உலகறிய செய்வதற்கும் ஒரு மிகப்பெரிய உதவியாக இருந்ததை நினைத்து நான் பெருமை அடைகின்றேன். ஏனென்றால் அவர்கள் இன்றைக்கு நம்முடைய ஈழ மண்ணில் நடைபெறுகின்ற மனித உரிமைகளை அறிவதற்கும், அதை பற்றி தெரிந்து கொள்வதற்கும், அதை பற்றி உரக்க சொல்வதற்கும் அவர்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருந்ததை நான் பார்க்கின்றேன். எனவே அது ஒரு விடயம். அதனால் பல மாணவர்கள் மாணவிகள் இதில் உள்ளே நுழைந்து இந்த பிரச்சனையை அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருந்ததை நான் பார்க்கின்றேன். அடுத்து இந்த கருத்தரங்கில் நாங்கள் பேசிய விடயங்கள், நிறைய விடயங்களை பேசியிருக்கிறோம். அதில் குறிப்பாக இன்றைக்கு வகுப்புவாத ஒரு அரசு இலங்கையில் ஒரு ஜனாதிபதி செயலர் அணியை உருவாக்கி இன்றைக்கு கிழக்கு மாகாணத்தில் மட்டும் அதை பௌத்த சிங்கள விட தொல்லியல் தரவுகளை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி உருவாக்கப்பட்டது. ஒரு மனித உரிமை மீறல் என்று பேசப்பட்டது. அடுத்து இந்த தொல்லியல் துறையில் ஈடுபடுகின்ற இந்த அமைப்பானது தமிழர்களுடைய அடையாளங்களை அழிப்பது ஒரு இனப்படுகொலை என்பதை வலியுறுத்தி சொன்னோம். ஏனென்றால் தொல்லியல் துறையில் இருக்கக்கூடிய இந்த உறுப்பினர்கள் அனைவருமே பௌத்த சிங்கள அடையாளங்களை தரவுகளை எடுக்கின்ற போர்வையில் தமிழர்களுடைய இஸ்லாமியர்களுடைய அடையாளங்களை எல்லாம் அழிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அது கண்டிப்பாக அது நிறைவேறும். எனவே துல்லிய துறையை சார்ந்த அனைத்து விடயங்களையும் அழிப்பதில் இவர்கள் அதிக கவனம் செலுத்துவார்கள். இது ஒரு இன அழிப்பு. இது அவர்களே அந்த மண்ணிலிருந்து பிடுங்கி எறிவதற்கான ஒரு வாய்ப்பு நடைபெறுவது என்பதை கலைத்திருக்கிறோம். அடுத்து பேரறிவாளன் சாந்தன் முருகன் என்ற 7 நபர்களுடைய விடுதலையும் பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம். 30 ஆண்டுகளாக சிறையில் எந்த தவறும் செய்யாதவர்கள் அநியாயமாக சிறையில் வாடுகிறார்கள். அவருடைய இளமை பருவம் போய்விட்டது. எந்த அரசும் எந்த நீதிமன்றமும் இதை திருப்பி கொடுக்க முடியாது. எனவே விரைந்து இந்த அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி பேசியிருக்கின்றோம். இவை இப்படிப்பட்ட விடயங்களை நாங்கள் தொடர்ந்து கரைத்து கொண்டிருக்கிறோம். இதனால் தமிழ் மண்ணிலும் சரி, உலக அளவிலும் சரி, குறிப்பாக ஈழ மண்ணிலும் சரி, நல்ல ஒரு வெற்றியையும் நல்ல ஒரு வாழ்வையும் தரும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து பயணிக்கிறோம். உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக தேவை. இதை அறிந்து நீங்களும் இந்த விடயங்கள் இதில் கலந்து கொண்டு நல்லதொரு உதவி கரத்தை நீட்டி மக்களுடைய உரிமைக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மிக தாழ்மையுடன் கேட்டு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.